பாப்பா கிட்ட மாட்டி விடுறேன் பாரு, படிக்கவே இல்ல சரியா? வாங்க 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 என் தங்கமே, வாங்க. அப்புறம் டியூஷனுக்கு போனீங்களா? ஒழுங்கா படிச்சீங்களா? எனக்கு தெரியும் என் தங்கம் படிப்பீங்கன்னு. பாப்பா நான் மட்டும்தான் படிச்சேன், நாளைக்கு டெஸ்ட். இவ படிக்கவே இல்ல சுத்தமா. ஏன் படிக்கல நீ? எனக்கு அப்பவே தெரியும் இவ சரியா படிக்கவே மாட்டான், என்ன செய்யறதுன்னே தெரியல. போ, என் மூஞ்சில முடிக்காத போ. நீங்க வா என் செல்லமே, வா என் தங்கம், வாங்க வாங்க வாங்க. மம்மி ஒரு நிமிஷம் வாங்க. மம்மி என்னாச்சு தங்கம்? வாங்க மம்மி, உங்ககிட்ட பேசணும். இரு வர. என்னாச்சு? பப்பா எப்பவுமே சிந்தலா மேல மட்டும் பாசு காட்டுறாரு, என் மேல மட்டும் பாசமே காட்ட மாட்டேன். ஏதாவது சொல்ல வரத்துக்குள்ளே பேச விட மாட்டுறாரு. ஃபீல் பண்ணாத, நீ உட்காந்து படி, நான் பப்பா கிட்ட பேசுறேன். பப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வரீங்களா? நான் பைபிள் படிச்சுட்டு இருக்கேன், இப்போ வந்து கூப்பிடுறேன். இல்லையே, நீங்க பைபிள் ஓபன் பண்ணிட்டு சிண்ட்ரலா கிட்ட தானே விளையாடிட்டு இருக்கீங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வாங்க. இது மட்டும் கண்ணுக்கு நல்லா தெரியுது, சரி வரேன் போ. என்னம்மா ஏதோ பேசணும் சொன்னி, என்னாச்சு? உன் பெரிய பொண்ணு எதனா சொன்னாலா? நீங்க எப்ப பார்த்தாலும் சிண்ட்ரலா கிட்ட பாசமா இருந்துட்டு பிளாசம் அவாய்ட் பண்றீங்களே பாப்பா. நான் ஒன்னும் பிளாசம் அவாய்ட் பண்ணலையே, நான் ஒன்னும் அப்படி ஒன்னும் செய்யலையே. இல்ல, கொஞ்ச நாளாவே பார்த்துட்டு தான் பாப்பா இருக்கிறேன். இப்ப கூட பாருங்க, நீங்க பைபிள் படிக்காம சிண்ட்ரலா கிட்ட கொஞ்சிட்டு இருக்கீங்க. ஐயோ நான் அப்படி பண்ணல. நம்ம படிக்கிற பைபிள கூட என்ன பாப்பா சொல்லி இருக்கு, பிள்ளைகள் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம் இல்லையா பாப்பா? ஆமா கரெக்ட் தான், நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு. நான் பாரபட்சம் பார்த்துருக்க கூடாது. பாவம் பிளாச மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். முதல்ல அவகிட்ட போய் சாரி கேட்கிறேன், முதல்ல உன்கிட்ட சாரி கேட்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாப்பா. சரி நம்ம எல்லாம் இன்னைக்கு வெளியே போவோமா? ஆமாங்க, இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இப்படிப்பட்ட காரியம் தான் நடந்துட்டு இருக்கு. ஏசப்பா உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தாருன்னா அந்த பிள்ளை மேல பாசம் வைங்க. ஏசப்பா உங்களுக்கு ரெண்டு குழந்தையை கொடுத்துருக்காருன்னா அந்த ரெண்டு பிள்ளைங்க மேலேயும் சரிசமமா பாசத்தை வைங்க. நீங்க இந்த சின்ன வயசுலயே இப்படிப்பட்ட பாகுபாடு நீங்க பார்க்கும் பொழுது, இந்த பிள்ளைங்க வளரும் பொழுது தேவையில்லாத வேறுபாடு குடும்பத்துல உண்டாகும். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட வேறுபாடு நீங்க கொண்டு வர்றதுனாலதான் பெற்றோர்களாகிய நீங்க நிறைய பிரச்சனைகள், நிறைய பிரிவினைகள், நிறைய சண்டைகள் வருது. ஆண்டவர் தந்திருக்கிற அழகான கர்ப்பத்தின் கனி, பிள்ளைகளை அதிகமாக நேசிங்க. பிள்ளைங்க மேலே சரிசமமான ஒரு அன்பு வைங்க. ஏன்னா இயேசப்பாவே அவருடைய அன்புல ஒரு நாளும் பாரபட்சம் தராமல் இருக்கிறார். அப்போ அவரே அப்படி இருப்பார் என்று சொன்னால், அவரை நேசிக்கிற, அவரை விசுவாசிக்கிற, அவரோடு நடக்கிற நம்முடைய குடும்பமும் பாரபட்சம் இல்லாமல் நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கும் பொழுது நமக்கும் ஆசீர்வாதம், குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம், நம்மை சுற்றி இருக்கிற சமுதாயத்திற்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.